அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ நாளும் ஒரு மொழி மதீனாவில் அமைந்துள்ள ஒகது மலை அரசு பெருமாளிக்கு ரவி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஹைபர் போரிலிருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த போது மலை நபிகள் நாயகம் சொல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு தென்பட்டது அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவு செல்லம் அவர்கள் இந்த மலை நம்மை நேசிக்கிறது நாமும் அதனை நேசிக்கிறோம் இறைவா இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் மக்காவை புனிதமானதாக அறிவித்தார்கள் நான் இரு கருங்கற்கள் நிறைந்த மலைகளுக்கு இடையிலுள்ள பகுதியை அதாவது மதீனாவை புனிதமானதாக அறிவிக்கின்றேன் என்று கூறினார்கள் இந்த ரவி மொழி சகைகுல் புகாரி என்ற நூலில் நான்கு பூஜ்யம் எட்டு நான்கு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற இந்த சொல் அஹது ஒன்று என்ற சொல்லிலே இருந்து தோன்றியது மதீனாவிற்கு வடக்கே மூன்று மைல் தொலைவில் இந்த மலை தனித்து நிற்பதால் இந்த மலைக்கு தனித்தது என்று பொருள்படுகின்ற உகது என்னும் பெயர் வளங்களாயிற்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையுவசல்லம் அவர்கள் இந்த மலையை நேசித்ததை நபிமொழி நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது இந்த மலை இறுதி நாளில் சுவர்க்கத்தின் தலைவாசல்களில் ஒன்றின் மீது அமைந்திருக்கும் இந்த உகது மலை சுவனத்தின் உறுப்புகளில் ஒன்றாகும் நீங்கள் உகது மலைக்கு சென்றால் அங்குள்ள தாவரங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சாப்பிடுங்கள் அது புல்லானாலும் சரியே அது மனிதனின் உடல் நோய்க்கும் ஆன்ம நோய்க்கும் மருந்தாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலையு செல்லும் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் சொல்லல்லா ஒலைவ செல்லும் அவர்கள் ஒரு முறை தன் தோழர்கள் அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாகு அன்ஹு அவர்களுடனும் உமர் பின் ஹத்தாப் அல்லாஹு அனுகூ அவர்களுடனும் உஸ்மானிபின் அஃபான் அனுஹு அவர்களுடனும் இந்த மலை மீது ஏறிய போது இந்த உகது மலை லேசாக தழும்பியது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவசலம் அவர்கள் நேரடியாகவே அந்த உகது மலையிடத்திலே உரையாடுகின்றார்கள் உகதே எதற்காக வேண்டி நீ தழும்புகின்றாய் உன் மீது ஒரு நபி இருக்கின்றார் ஒரு சித்தியக் இருக்கின்றார் இரண்டு ஷஹீதுகள் உமர் பின் உஸ்மான் இரண்டு ஷஹீதுகள் இருக்கின்றார்களே எதற்காக வேண்டி நீ தழும்புகின்றாய் என்று அந்த மலையோடு உரையாடிய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன இந்த உகது என்ற மலை மதீனாவில் இருக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அந்த உகது மலைக்கு சென்று நபிகன் நாயகம் செல்லாஹ் வலைய செல்லம் அவர்கள் அறிவுறுத்திய செயல்பாடுகளை நிறைவேற்றுகின்ற வாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல்புரிவானாக இன்ஷா அல்லா நாளும் ஒரு நபிமொழி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிவரத்து